சப்பாத்தியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கால் டீஸ்பூன் சோம்பு, கால் டீஸ்பூன் சீரகம், பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒன்று, கருவேப்பிலை, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, பொடியாக நறுக்கின தக்காளி ஒன்று, உப்பு, தக்காளி எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. இப்போ முட்டையை உடச்சி சேர்த்துடலாம். சப்பாத்தி இதில் சேர்த்துடலாம். முட்டையும் சப்பாத்தியும் நல்லா கலந்து விட்டாச்சு. நம்மளுடைய சப்பாத்தி எக் கொத்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.